லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் வைகை புயல் வடிவேலு நடிக்கும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் டிசம்பர் 9 முதல் திரையரங்குகளில். இவர் எஸ்கேப் ஆகி ஓடுறாரு அப்படின்னும் போது நம்ம கேட்ச்னா போய் பிடிச்சிடும் கடிச்சு அவரை பிடிச்சி இழுத்துட்டே வரும். ஓடணும் அவர் ட்ரை பண்ணார்னா வேற மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க, அலர்ட் ஆயிடுவாங்க, அவங்க எப்பவுமே அவங்க ரெடியா இருப்பாங்க. நோ ஸ்டே நோ ஸ்டே, நம்ம சவுண்டு நம்ம கமாண்டு இதுதான். அந்த மாதிரி சொல்லி சொல்லி அவங்கள வந்து நிக்க வச்சு சென்டர் பிளாடிஸ் பண்ணும்போது சூப் சூப் ஊற்றி பண்ணுவோம். ஓகே சூப் சூப் ஓகே. ஒர்க்கிங் குரூப்பு, டாய்ஸ் குரூப்பு, டெரியர் குரூப்பு, அவுன்ஸ் குரூப்பு, ஹண்டிங் குரூப், இந்த ப்ரீடுக்கு தான் இப்படி ஸ்மெல்லு, இந்த ப்ரீடுக்கு அப்படி ஸ்மெல்லு அப்படிலாம் கிடையாது. குயிக்காக ஒபிசிட்டி போடுறது, ராட்வீலர்ன்றது ஏசியாலேயே ஃபஸ்ட்டு நம்ம வெப்பேரியில் இருக்கிற நம்ம ஹாஸ்பிட்டல். நம்ம தமிழ்நாடு போலீஸ் டாக்ஸ்னாலே அங்கே ஒரு ஃபியர் இருக்கு. ஓகே, நம்ம நார்த் சைடு போகும்போது நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் அறிகர் சுதன். இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோப்ப நாய்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு கொலை சம்பவம் நடக்குது அப்படின்னா போலீஸ்க்கு ஒரு தோழனாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோப்ப நாய்கள் தான். தமிழ்நாடு போலீஸோட மோப்ப நாய்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிறைய கேசஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம கூட இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக எஸ்ஐ கோமேதகவேலு சார் தான் நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார். ஒரு மோப்ப நாய் அப்படின்னு சொன்னாலே அதை எப்படி சார் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்க? இந்த டாக் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்டாக இருக்கும், அதுக்கு வந்து ஈஸியாக ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதை செலக்ட் பண்ணுறீங்க? டிபார்ட்மெண்ட்டுன்னு டாக் எடுக்கும்போது குறிப்பிட்ட ப்ரீடு தான் எடுப்போம். ஓகே, லேபர்டாரு, ஜெர்மன் ஷெப்பர்ட், பெல்ஜியன் ஷெப்பர்ட், டாவர்மேன் அது மாதிரி தான் எடுப்போம். ஓகே, அந்த பப்பி எடுக்கும்போது அதனோட லைனேஜ் பார்ப்போம். அம்மாவோட சர்டிஃபிகேட்டு, ஃபாதரோட சர்டிஃபிகேட்டு, அவங்க கேசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, அந்த குவாலிட்டி, பப்பியோட குவாலிட்டின்னு இருக்குது, அதோட ஃபார்மேஷன்ஸ் அந்த இதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் குட்டி எடுப்போம். 45 days நாங்கள் கொண்டு வருவோம். கொண்டு வந்து நாங்கள் தான் வருவோம். அதுக்கு அவர் அதுக்குன்னு ஒரு ஹேண்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு அசிஸ்டன்ட் நல்லது போகிறோம், அவங்க தான் அந்த டாக் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு டாக் ரெண்டு பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக வந்து ஹேண்டில் தான் ஃபுல்லாக போப்பார். அசிஸ்டன்ட் தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். இப்படி தான் பண்ணுவோம். 45 days 45 days கொண்டு வந்துட்டு அது நம்ம கொஞ்சமாக வந்து அதை வந்து நம்ம வளர்க்குறது தான். அது ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 months தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 6 months ஆனால் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து 45 days அந்த வேக்சினேஷன்லாம் போகிறதெல்லாம் போட்டுவிட்டு நான் பப்பிலாம் வந்து 6 months ஆனால் முதல்ல மேரிங் அப்புன்னு இருக்கும். அதாவது ஹேண்ட்லரோட டாக் அஃபெக்ஷன் ஆகும். அதுதான் அந்த அந்த வீட்டில் இருக்கவங்க கூட பழகிற மாதிரி இது இன்னும் நான் இன்னும் அஃபெக்ஷன் ஆகும். ஏன்னா மொத்தமே அவர் தான் பார்ப்பார்ன்றதுனால டாக் வந்து அவர்கிட்ட அஃபெக்ஷன் ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரைனிங்கோட பேசிக்காக மேரிங் அப்போ தான். ஓகே, டாகும் ஹேண்ட்லரும் வந்து கோயின்சிடன்ட் ஆகி நல்லா மெர்ஜ் ஆகணும், நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து அதுதான் ட்ரைனிங். எடுத்து துடைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது, மெயின்டெனன்ஸ், அது கூட விளையாடுறது எல்லாம் பண்ணோம்னா அந்த 6 months அது வந்து ஃபுல்லாக ஹேண்ட்லரோட மெர்ஜ் ஆகிடும். ஆல் டாக் கெட் அப். Get up. Down. Come. All dogs speak. Heel.
இப்போ அப்ராஹம் சார், இப்போ வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீல் வாக் பண்ணாங்க டாக்ஸ் எல்லாமே. இப்போ என்கிட்ட வந்து ஒரு கர்ச்சீஃப் கொடுத்தீங்க, அதை தொடக்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் ரெண்டு கர்ச்சீஃப் கொடுத்தீங்க, அங்கேயும் போய் இப்போ கர்ச்சீஃப் வச்சிருக்கீங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ என்ன சார் பண்ணுறோம்? இது வந்து கிரைம் பயிற்சிக்காக, குற்ற வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பயிற்சியில் நம்ம வந்து குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி, ஒரு அடிப்படை பயிற்சி. இது வந்து சென்ட் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம். இப்போ சென்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்ட், ஒவ்வொரு விதமான வேர்வை ஸ்மெல் இருக்காது. ஓகே, அது வந்து அதை வச்சு டாக் வந்து பிரிச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஒர்க் இது. கரிகாலன் ஓகே, ஹேண்ட்லர் ஜெகன், பாப்பா கடிக்க மாட்டார்ல சார், ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்த கச்சிப்பி நீங்க அபட்டன், இந்த கச்சிப்பி எங்க போடலாம் நீங்களே சொல்லுங்க. இந்த கச்சிப்பா சார், இந்த பரிசையில் லாஸ்ட் ஒன்ல போட்டு உங்க கையில ஸ்மெல் கொடுக்கும். உங்களை கையில இல்ல உங்களோட மொபைல் இல்ல உங்களோட செப்பல் எதுலயோ ஸ்மெல் கொடுக்கலாம். ஸ்மெல் கொடுத்துட்டு கொஞ்சம் பேக்ல இருந்து கொடுப்பான். நீங்க சும்மா இப்படி ஸ்ட்ரைட்டா கொடுங்க, இப்படி ஸ்ட்ரைட்டா கொடுங்க. நீங்க பயப்படாதீங்க, அவர் பிடிச்சிருக்காரு. இப்போ பார்ப்பாங்க, எல்லாத்தையும் சர்ச் பண்ணுவாங்க. உங்க பாருங்க, வாவ் கரெக்ட். நான் போட்ட கச்சிப்பு தான் இது. ஏனா இன்னொரு கச்சிப்பு, நீங்க இன்னொரு டாக் வச்சு பார்க்கலாம். ஹேண்ட்லர் பிரபாகரன், இந்த கச்சிப்பு இப்போ எங்க போடலாம் சொல்லுங்க. தேர்ட் ஒன், அடுத்து இல்ல நீங்க டிஃபரெண்டா வேற செப்பல்ல கொடுக்கலாம், இல்ல உங்க வாட்ச்ல கொடுக்கலாம், இல்ல உங்க மொபைல்ல கொடுக்கலாம், எதுல வேணா கொடுக்கலாம். ஆ ஓகே, ஓகே கரெக்டா, அது எடுத்துட்டாரு. அதுதான் பயிற்சி. ஓகே அவங்களுக்கு. சரி சார், இப்போ ஏன் வந்து ஒரு டாக் மோப்பனாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு குறிப்பிட்ட ப்ரீடுக்கு மேலே தாண்டி போக மாட்டாங்க? குறிப்பிட்ட ப்ரீடுக்கு மேலேனா, ஐ மீன் டாபர்மேன் பார்த்துருக்கேன், அல்சேஷியன் பார்த்தேன், ஒரு குறிப்பிட்ட ப்ரீடு தான் இருக்கும். இல்லை நம்மளதில் வந்து இப்போது நீங்கள் ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஓகே, டாக் ப்ரீட்ஸில் வந்து குரூப்ஸ் இருக்குது. ஒர்க்கிங் குரூப்பு, டாய்ஸ் குரூப்பு, டெரியர் குரூப்பு, அவுன்ஸ் குரூப்பு, இந்த மாதிரி ஹண்டிங் குரூப், இந்த மாதிரி நிறைய குரூப். ஒரு வேட்டையாடுறதுக்கு ஒரு நாய், அந்த மாதிரி டாக்ஸ் வந்து பொதுவாகவே குரூப்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆமாம், நம்ம எடுக்கிறது எல்லாமே ஒர்க்கிங் குரூப் தான், நம்மளுக்கு ஒர்க்கிங் குரூப் தான் வேணும். ஹண்டிங் குரூப் எடுத்து வந்தோன்னா அது வந்து அது மைண்டு ஃபுல்லாக ஹண்டிங்லேயே இருக்கும். ஓகே, அப்போ வந்து சில ப்ரீடு வந்து சில கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சில டாக் வந்து ஒர்க்கிங்லேயும் வரும், வேறு ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு குரூப்லேயும் வரும். நம்மளுக்கு வந்து மெயின் வந்து ஒர்க்கிங் குரூப்பில் வர டாகு அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து இந்த லேப்ரடாரு, ஜெர்மன் ஷெப்பர்டு, டாபர்மேன் இதுதான் ஜென்ரலாக இருந்துகிட்ருக்கு. ஓகே, இதை தவிர்த்து நம்மக்கிட்ட வந்து பெல்ஜியன் மேல்நாய்ஸும் இருக்குது. பெல்ஜியன் மேல்நாய்ஸும் அது நல்ல ஒரு பவர்ஃபுல் டாகு, நல்ல ஒரு உபரியங்களுக்கும். ஆக்சுவலாக இவங்களுக்குலாம் ஸ்மெல்லிங் ஸ்மெல்லிங் சென்ஸ் ஜாஸ்திங்கிறதுனால தான் எடுக்கிறது. இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லா டாகுக்குமே ஈக்குவல் ஸ்மெல் பவர் தான். அது வந்து நிறைய பேர், ஏன்னா நிறைய ஒரு டவுட் இருக்குது, இதுல இந்த ப்ரீடுக்கு தான் இப்படி ஸ்மெல்லு, இந்த ப்ரீடுக்கு அப்படி ஸ்மெல்லு அப்படிலாம் கிடையாது. எல்லா டாகுமே டாக்னாலே ஸ்மெல் பவர் தான். அதை நம்ம வந்து யூஸ் பண்றத பொறுத்து தான் அவங்க கத்துக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறத பொறுத்து தான் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் இந்த விதமாக இந்த விதமாக அந்தந்த ஸ்மெல் வரக்க வந்து நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஓகே சார், இப்போ வீட்டில் வரக்க ஒரு டாகை நாங்கள் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்கும் இவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம். ஏன்னா வீட்டில் வரக்கனால ரோட்லேயே வந்து எது வேணால் அதோட வேஸ்டேஜ் வந்து ரோட்லேயே இது பண்ணலாம். ஆனால் இந்த டாக்ஸ் எப்படி சார் இருப்பாங்க? இந்த அந்த ஒபே அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதுலேயும் நீங்கள் சொல்லி தருவீங்களான்னு? ஆமாம் கண்டிப்பாக. இப்போது எப்படி ஒரு பப்ளிக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம டாக்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு டாக்ஸ்க்கும் வெளியில் இருக்க சிவிலியன்ஸ் டாக்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் தெரியாது, அவங்க ஏதோ சும்மா எடுத்துகிட்டு போகணுன்ட்டு அப்படியே கையில் பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவாங்க. நம்ம வந்து குட்டியிலேருந்து அந்த மார்ச்சிங்கில் கூட்டின்னு போகிறனால அந்த மார்ச்சிங்கில் நடக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு நம்ம கூடயே நம்ம காலோட சேர்ந்து வரணுன்ற மாதிரி அந்த பழக்கம் கொண்டு வரோம். நம்ம உடலோடையே அப்படியே அது பிரயாணம் பண்ணணும். ஆமாம், அந்த மாதிரி தான் நம்ம மார்ச் நம்ம நடக்கும்போது நம்ம காலோடையே சேர்ந்து நடக்கணுன்ற மாதிரி கொண்டு வரோம். அப்படி பயிற்சி கொடுக்குறோம் நாங்கள். இங்கே ஒரு 6 பேக் போட்டிருக்கு பாருங்கள். இந்த பேக்கில் வந்து ஒரு பேக்கில் வந்து போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட பொருள் ஒன்று இருக்குது. ஓகே, அதை வந்து இப்போ அவர் கண்டுபிடிக்க போகிறாரு. நார்கோட்டிக் டாகு. அ
அந்த பேகை இப்போ பார்த்துட்டு இருக்காரு. ஓகே. அவர் ஃபுல்லாக தீவிரமாக எல்லா பேகையும் பார்த்து இப்போ கடைசியாக அந்த பேகை கண்டுபிடிச்சிருக்காரு. அதோ அவங்க ஹேண்டில் இருக்க இண்டிகேஷன் கொடுத்தாரு. ஓகே. இதுதான் அவங்க கொடுத்த இண்டிகேஷன். இருக்கு பேக்ல ஒரு பயிற்சி இது. ஓகே. நபர் பண்ணும்போது அது ஹியூமன்ஸ் வச்சு நம்ம ஆளுங்களை நிக்க வச்சு அவங்க பாக்கெட்ல வச்சு அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் டாக்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க சார்? ஃபர்ஸ்ட் பேசிக் இது இந்த விஷயம் சொன்னீங்க, ஒபீடியன்ட். நீங்க நெக்ஸ்ட் லெவல்னா நெக்ஸ்ட் சென்ட் எடுக்கிறதுக்கான பிராக்டிஸ். ஓகே. சென்ட் எது பிராக்டிஸ் பண்ணும்போது சூப் ஊற்றி பண்ணுவோம். ஓகே. சூப் ஓகே. நம்ம இப்போ சமையல் அதெல்லாம் சூப் எடுத்து வச்சு சூப்பு கிரவுண்டில் ஊற்றிட்டு அதோட சென்ட் எடுத்து சொல்லி கொடுத்து சூப் ஊற்றி ப்ரைஸ் பண்ணுவோம். ஓகே. அதான் நம்மளோட பேசிக். சிக்ஸ் மந்த்துக்கு மேலே நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டாக் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் டாகு, இந்த டாக் வந்து நார்கோட்டிக், இந்த டாக் வந்து கிரைமு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். மூணு டிவிஷனுக்கும். ஆமாம். ஒவ்வொரு ஒரு ஈவெண்ட்டு ஒரு டாகுக்கு, ஒரு ஈவெண்ட்டு ஒரு டாகுக்கு தான். அப்போ நம்ம வேக்கண்ட்டை பொறுத்து தான் எடுக்கிறோம். இப்போ இங்கே எக்ஸ்ப்ளோசிவ் வேக்கண்ட்டுக்கு இந்த குட்டி எடுத்துருக்கோம், நார்கோட்டிக் வேக்கண்ட்டுக்கு இந்த குட்டி எடுத்துருக்கோம் அப்படின்னும் போது அந்த குட்டிக்கு அந்த பயிற்சி மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஒரு டாகுக்கு ஒரு பயிற்சி அந்த கொடுக்குறோம். நம்ம பேசிக் ட்ரைனிங்னும் போது நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஹீல் வாக் ஒபீடியன்ட்டு, அப்புறம் ஹடல்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டேனாக அங்கேயே இருக்கணும். டாகு நம்ம கூப்பிட்டா தான் வரணும், அந்த மாதிரி ஒரு பால் போட்டால் எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸசைஸாக கொடுக்கறது ஒரு பேசிக் ஒபீடியன்ட்டு. நம்ம கொடுக்குற கமாண்டுக்கு வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு புரி வைக்க முடியாது, ஏன்னா அவங்க ஒரு அனிமலு. அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி இப்போ எங்களுக்கு ட்ரைனிங்கில் வந்து ரிப்பீட்டேஷன் கரெக்ஷன் இதுதான் திரும்ப அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அந்த கமாண்டை வந்து நிறைய டைம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படியே சொல்ல அவங்களுக்கு அது ஈஸியாகிடும், அவங்க அப்படியே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ட்ரைனிங்காக கொண்டு வந்து அடுத்து அட்வான்ஸ் ட்ரைனிங்க்கு போகும்போது எக்ஸ்ப்ளோசிவ் ஈவெண்ட்டு அந்தந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். எக்ஸ்ப்ளோசிவ் ஈவெண்ட்டில் வந்து இப்போது ஒரு அஞ்சு விதமான ஸ்மெல் ஒர்க் பண்ணுறோம். ஸ்மெல் ஒர்க்குன்னா இப்போ பேக்கேஜஸ் வச்சு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, பேக்கேஜ் போட்டு இந்த மாதிரி பேக்கேஜில் ஏதோ ஒரு பேக்கில் ரெண்டு பேக்கில் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் சம்மந்தப்பட்ட பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து டாக் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி ஒரு பில்டிங் சர்ச்சு, ஒரு வெஹிக்கிள் சர்ச்சு, அப்புறம் ஒரு கிரவுண்ட் சர்ச்சு, கிரவுண்டில் ஹியூமன் சர்ச்சு, ஒரு ஆளுங்கள் ஒரு 6-7 பேரை நிற்க வச்சு அவங்க பாக்கெட்டில் வச்சு அந்த மாதிரி மறைச்சி வச்சு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் டாகுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் என்ன சார், இப்போ ஒரு சில ப்ரீட்லாம் வச்சுருக்கோம் வந்து பிட்புல், அப்புறம் ராட்வில்லர், இதெல்லாம் இப்போ நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ கடிச்சிருப்பா அது வந்து வீட்டில் வரதுலாம் ரொம்ப சிரமம் அப்படிங்கும்போது அவங்கள எப்படி ஒபே பண்ணி கொண்டு வர வைக்கிறது சார்? பிரீடோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும். இப்போ லேபுன்றது எல்லாருக்குமே தெரியும், பொதுவாகவே லேபரடார் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சர் அந்த டாக், எல்லோரும் குழந்தைங்க கூடலாம் விளையாடக்கூடிய டாக். அந்த மாதிரி டாகை நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ஒரு டாபர்மேன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடான டாக், அக்ரெசிவாக அந்த மாதிரி அந்த டாகுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் போடணும். இப்போது அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ராட்வில்லரோ பிட்பில்லோ அந்த மாதிரி ஒரு டாக் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் போடணும், நம்ம நிறையா ஒர்க் பண்ணணும். ஓகே. நம்ம டிவிஷனில் அது மாதிரி டாக் இருக்கா சார்? இப்போதைக்கு இல்லை சார். இல்லை ஆனால் இருந்திருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு ராட்வில்லர் இருந்து சார், ஒரு 10 இயர்ஸ் பேக் இருந்தது. அது வந்து கொஞ்சம் குயிக்காக ஒபிசிட்டி போடுறது ராட்வில்லர்ன்றது ஒர்க்குக்கு கொஞ்சம் ஸ்லோவாகிடுது. ஓகே. அதனால் திருப்பி அதை எடுக்கணும்னு வரல. ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம்னா அது திருடனை பார்த்தா ஓடும். ஆனால் இந்த டாக்ஸ் வந்து ரொம்ப ஒபே பண்ணி அவங்கள சுற்றிக்கிட்டு இருக்கும், மேக்ஸிமம் போனால் குலைக்கும். கடிக்காத வண்ணம் எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க? அதுதான் நாங்கள் வந்து இண்டிகேஷனுக்குன்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம், அட்டாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். ஓகே. இப்போ இவர் குற்றவாளின்னு இவர் இண்டிகேஷன் பண்ணுது, அவர் மேலே ஜம்ப் பண்ணி அவரை லைட்டாக கவ்வோம், ஆனால் கடிக்காது. கவ்விட்டு நம்மளுக்கு வந்து ஸ்பீக் பார்க் பண்ணோம், பார்க் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த இண்டிகேஷன் கொடுக்கும். இல்லைனா மேலே ஜம்ப் பண்ணி சும்மா கவ்வுற மாதிரி கவ்விட்டு எங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். இதே வந்து நம்ம இவர் ஊர்ஜிதப்படுத்துகிறோம், இவர் எஸ்கேப் ஆகி ஓடுறாரு அப்படின் போது நம்ம கேட்ச்னா போய் பிடிச்சிடும் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வரும். அந்த மாதிரி கடிச்சு இழுத்துட்டு வந்துடும் அவரால் ஓடவே முடியாது. அவர் ஓகே எப்படி திருப்பி ஓடுவார்? அவர் திருப்பி கடிக்கும் போது ஓடணும், அவர் ட்ரை பண்ண அவர் வேறு வழி இல்லை, ஓடணும் அவர் ட்ரை பண்ணார்னா வேறு மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிடும். ஓ, அதோட அட்டாக்கே ரொம்ப அக்ரெசிவாக. ஆமாம், அந்த மாதிரி மாறிடும்.
அது நீங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தானா சார், இல்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ரியாக்ஷன்? நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அவங்க வெயிட் பண்றாங்க. ஓகே, அதே டைம் வந்து நம்ம ஊர்ஜிதப்படுத்துறோம்ல, இவர்தான் குற்றவாளினு ஊர்ஜிதப்படுத்தும் போது, ஊர்ஜிதம் ஆகும் போது தான் வந்து அவரு எஸ்கேப் ஆகும்போது டாக் வந்து பிடிக்க போகுது. பிடிக்கும் டாகுக்குன்னு ஒரு டயட் இருக்கும்ல, அது போலீஸ் டாகுக்குன்னு எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம போலீஸ் டாக் நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் வர ஒரு ரேஷன் ஸ்கேல் அடிப்படையில் டாக்டரோட அட்வைஸ் படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஓகே சார், அவங்களுக்குன்னு ஒரு ஃபுட்டு இருக்கணும் சார். இதெல்லாம் நான் வந்து கம்பேர் டு அந்த வெளியில் வளர்க்குற டாகை விட எங்களுக்கு இது மாதிரி நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோன்னா எப்படி? அதுதான் சார், நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் வர ரேஷன் ஸ்கேலு டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம வந்து காலையில் இப்போ பால், ராயல் கேனின், ஒரு எக்கு, அந்த மாதிரி மதியானம் ரைஸு, மீட்டு, வெஜிடபிள்ஸு, ஈவினிங் திருப்பி அதேமாதிரி பால், ராயல் கேனு, அந்த மாதிரி கொடுக்குறோம் நாங்கள். ஓகே சார், எவ்வளோ குயிக்காக இருப்பாங்க சார்? ஏன்னா நம்ம மனுஷனுக்கே ஒரு 8 மணி நேரம் தூக்க தேவைப்படுது. இவங்க வந்து திடீர்னு நைட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் அவங்க ரெடி ஆயிடுவாங்களா இல்லை? அவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக டாக் வந்து நம்மளை மாதிரி 8 hours 7 hours கண்டினியூவாக தூங்கவே மாட்டாங்க. ஓகே, அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆழ்ந்த தூக்கம்னா ஒரு 1 மணி நேரம் தூங்கலாம். ஓ, அவங்க வந்து கொஞ்சம் நேரம் தான் தூங்குவாங்க. ஓகே, கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க, அலர்ட் ஆகிடுவாங்க, அவங்க எப்பவுமே அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஓகே, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் டாக் வளர்த்தவங்களுக்கு தெரியும், அவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்க. ஆமாம், எப்பவுமே அலர்ட்டாக இருப்பாங்க. ஓகே சார், இவங்களோட ட்ரைனிங் செஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? ட்ரைனிங் செஷன் அதை ஃபஸ்ட்டு பேசிக் ஓபிடியன்ட்டு, பேசிக் ஓபிடியன்ட்டு, அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் அந்த ஹீல் வாக்கு நம்ம கூடையும் நடந்து வரணும். இப்போ ஒரு 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 கான்ஸ்டபுள் ஒரு இந்த மாதிரி ஒரு மார்ச் பண்ணுறாங்க, ஹீல் மார்ச் பண்ணுறாங்க, குயிக் மார்ச், டபுள் மார்ச், ஸ்லோ மார்ச், அந்த மாதிரி நம்ம டாகோடு சேர்ந்து நம்ம டாக் மார்ச் பண்ணணும். அந்த மாதிரி அந்த மார்ச்சிங்கு, அந்த ஓபிடியன்ட்டு, சிட்டு நான் உட்காரணும், கெட்டப்னா எந்திரிக்கணும், டவுன்னா படுக்கணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அது ஃபஸ்ட்டு கை வச்சு சொல்லிக் கொடுப்போம், அப்புறம் ஒரு ஆக்ஷனில் சொல்லிக் கொடுப்போம், அப்புறம் போக போக எதுவுமே இல்லாமல் நம்ம வெறும் கமாண்டுக்கு நம்ம கையை பின்னாடி கட்டிட்டு நின்னோம்னா நம்ம கமாண்டுக்கு டாக் செய்கிற மாதிரி கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரியான காம்படிஷன் டியூட்டி மீட்கெலாம் போகும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்லேருந்து பார்த்துட்டு நம்ம டாக்ஸ் பார்த்துட்டு வியந்து போயிருக்காங்களா? கண்டிப்பாக, நம்ம தமிழ்நாடு போலீஸ் டாக்ஸ்னாலே அங்கே ஒரு ஃபியர் இருக்குது. ஓகே, நம்ம நார்த் சைடு போகும்போது அந்தளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய மெடலெலாம் அடிச்சிருக்கோம் நம்ம டாக்ஸ் வந்து போய் பண்ணுற ஒர்க்கில். ஓகே ஓகே சார், அவங்க டாகையும் சொல்லுவாங்களா எங்கள் டாகையும் ட்ரெயின் பண்ணி கொடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க? இல்லை, ட்ரெயின் பண்ணி கொடுங்கன்றதில் அவங்க எங்ககிட்ட ஹின்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இந்த மாதிரி, எங்கள் டாக்ஸு நாங்கள் நல்லா தான் பண்ணுறோம், ஆனால் இங்கே மீட்டுன்னு வந்தால் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க, கன்ஃபியூஸ் ஆகுது, அது மாதிரி சில ஹின்ஸ்லாம் கேட்பாங்க. டாக் வந்து ஒரு ஃபுட்டை பார்த்தோன்னா அது ரொம்ப ஆர்ப்பரித்து சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஒரு டாகும் இன்னொரு டாகும் ஃபைட்லாம் பண்ணோம் சாப்பிடும்போது, இதோட ஃபுட்டை அதை எடுக்கிறது, இங்கே அது எப்படி அவ்வளோ அழகாக கேட்குறாங்க? அதுதான் சார், அதுதான் சார், நம்ம அந்த டிசிப்ளின் ஃபோர்ஸ், டிசிப்ளின் உள்ளே இருக்கும்போது அவங்க பண்ணக்கூடிய அந்த பயிற்சியிலேருந்தே வந்துடுது அவங்களுக்கு அந்த டிசிப்ளின். இங்கே இருக்கணும்னா அதுதான் பேசிக் ட்ரைனிங், அந்த டாகுக்கும் அந்த ஹேண்ட்லருக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மோல்டு, அதுதான். நீங்கள் இங்கே இரு, நான் எடுத்துகிட்டு வரேன். அதே சாப்பிடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா வேகமாக சாப்பிட்டாங்க, அது வரைக்கும் அந்த பொறுமை காக்கணும் அவங்க, அந்த டிசிப்ளின் இருக்கணும். ஆரம்பத்தில் வந்து எடுத்ததும் அப்படி ஓடி வரத்தான் செய்யும், அப்படி நிற்காது. நம்ம திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி வித் லீஸோட போட்டு நோ ஸ்டே நோ ஸ்டே, நம்ம சவுண்டு நம்ம கமாண்டு இது தான், அந்த மாதிரி சொல்லி சொல்லி அவங்கள வந்து நிற்க வச்சு நம்ம புரிய வைக்கிறோம். இது வந்து நாங்கள் இன்சைட் அவுட் ஆஃப் சைட்னு பண்ணுவோம். ஸ்டே ஒர்க் வந்து இன்சைட் வந்து இப்போ டாக் நிற்குதுன்னா அங்கே உட்கார வச்சுருக்கோன்னா நம்ம டாகுக்கு நேராகவே ஒரு 5 ஸ்டெப்பில் ஒரு 10 ஸ்டெப்பில் நம்ம நின்று ஸ்டே சொல்லி டைமிங் கொடுப்போம். ஒரு 1 மினிட் 2 மினிட் 5 மினிட் அந்த மாதிரி டைமிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஹேண்ட்லர் வந்து அப்படியே மறைஞ்சிருவார், கொஞ்சம் மறைஞ்சி திருப்பி அவர் சைட் காமிச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் மறைஞ்சி திருப்பி சைட் காமிச்சு ஸ்டே அப்படின்னு குரல் கொடுத்துட்டு மறுபடியும் மறைவார். இந்த மாதிரி தான் பேசிக்காக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமிங் ஆக்ஷன், ஆமாம் டைமிங் ஆக்ஷன் பண்ணுவோம். அப்போ அவுட் ஆஃப் சைட்லேயும் ஹேண்ட்லர் போயிட்டாருன்னா அந்த டாக் வந்து ஸ்டேயில் இருக்கணும். ஓகே சார், இப்போ ஒரு போலீஸில் இருக்கிற நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தால் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அவர் வந்து அதில் வந்து அடிபட்டுட்டார் அப்படின்னா அவரை வந்து நீங்கள் வந்து தகுதியற்றவர், போலீஸ்க்கு இல்லை தகுதியற்றவர்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ டாக் வந்து ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட்டில் சம் ஃப்ராக்சரோ சம்திங் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எப்படி அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? இல்லை சர்டிஃபிகேட்டும் இல்லை சார், டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம்ல, உடனே டாக்டர்கிட்ட போகிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ அது க்யூர் பண்ண முடியுமோ
அதை பண்ணுறாங்க. சில நேரங்களில் ஆப்ரேஷன் தேவைன்னா ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க, அதுக்கு தேவையான ரெஸ்ட் டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க. திருப்பி திருப்பி நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கோம், கண்டினியூட்டியில் இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க திருப்பியும் வந்து எக்ஸ்ரே எடுத்து மறுபடியும் ரீசெக்அப் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கும்போது சரி ஓகே ஃபிட் ஃபார் டியூட்டி அப்படின்னு டாக்டரோட அட்வைஸ் படி தான் நம்ம திருப்பி டியூட்டிக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு அப்படி இல்லைன்னா என்ன சார் பண்ணுங்க? அப்படி இல்லாத பட்சம் இது வரைக்கும் நடந்ததில்லை. நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஏசியாலேயே ஃபஸ்ட்டு நம்ம வெப்பேரியில் இருக்கிற நம்ம ஹாஸ்பிட்டல், நம்ம அங்கே வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, நம்ம அங்கே தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இந்த டாக்ஸோட சார், அதான் ரிட்டையர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக் ஸ்குவாட் மேனுவல் படி 8 to 10 years இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, அந்த 8 to 10 years மட்டும் இல்லை, அதை விட நம்ம பார்க்க முடியாது. டாக்டரோட அட்வைஸ் நம்ம மெயின், எங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் டாக்குக்கு வந்து டாக்டரோட அட்வைஸ் தேவை எங்களுக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெப்பேரியில் அங்கே போய் அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து சஜஷன் கேட்கணும். டாகோட எஃபிஷியன்சியை பொறுத்து டாகோட எல்லா டெஸ்ட்டும் பார்ப்பாங்க. இப்போ ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டு, ஐ டிபார்ட்மெண்ட்டு, சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அந்தந்த பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு எல்லாமே பார்ப்பாங்க. இப்போ ஒரு 10 years இருக்குது, ஆன்லர்ட்டு கேட்பாங்க, டாக் எப்படி ஆக்ட் இருக்குது, நல்லா சாப்பிடுதா, இந்த மாதிரி அவுட் சைட் போகிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர்லேருந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. தரவாக செக் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டரோட அட்வைஸ் படி தான் நம்ம வந்து ரிட்டைர்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன சார் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டோம்னா டியூட்டிக்கு யூஸ் பண்ண மாட்டோம், அவங்க வந்து ரெஸ்ட்டு. இங்கே தான் இந்த கேனலில் இருப்பாங்களா வேறு கேனல்? இங்கே நம்மக்கிட்ட இப்போது கெனல் வந்து மாதவரத்தில் ஒரு கெனல் இருக்குது. ஓகே, அங்கே வந்து ரிட்டையர்ட் டாக் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 5 dogs இருக்குது, 4 dogs இருக்குது சார். 4 dogs என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு? எதுவுமே அதுக்குன்னு தனியாக அங்கே மெயின்டெனன்ஸ் கால் இருக்காங்க, நம்ம கான்ஸ்டபிள் தான். ஓகே, அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபீட் கொடுக்கணும், அவங்கள அவுட் சைட் ஓடணும், அவங்க ரூமு க்ளீன் பண்ணணும், அவங்கள மெயின்டைன் பண்ணணும். ஏஜ்டு டாக் தான் ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். கண்ணில் வந்து அந்த அழுக்கு வருது, காதில், உடம்புல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அவங்களோட ஆக்டிவ்னஸ். அதுக்கேற்ற மாதிரி அவங்களை கொஞ்சம் க்ரூமிங்லாம் பண்ணணும், இத்தனை நாளைக்கு ஒரு முறை குளிப்பாட்டணும், அவங்கள தொடச்சி வைக்கணும் சுத்தமாக, இது மாதிரி மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் தான். ஓகே சார், இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு டாக் இறக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ஒரு மரியாதைகள் கொடுக்கும்? நம்ம குடும்பத்தில் எப்படி ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எப்படி ஒரு மரியாதை கொடுப்போமோ அதே மாதிரி அவங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி, நம்ம உயர் அதிகாரிகள்லாம் வருவாங்க அவங்களுக்கு தேவையான மரியாதைலாம் பண்ணி அந்த இடத்துல ஒரு மௌனாஞ்சலி செலுத்தி அது மாதிரி அந்த மாதிரி பண்ணுவோம். இவ்வளோ நேரம் டாக்ஸை பற்றி மொப்ப நாய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு நல்லபடியாக புரிய வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. டாக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.